ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம யாரெல்லாம் பாதாம் பால் குடிக்கக்கூடாது, அதனால ஏற்படுற ஆபத்துக்களை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் பலருக்கும் சாதாரண பாலை விட பாதாம் பால் ரொம்பவுமே பிடிக்கும். அப்படி பாதாம் பால் குடிப்பதால் பல நன்மைகள் கிடைக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். பாதாம் பாலில் சாதாரண பாலை விட கால்சியம் மற்றும் புரோட்டீன் குறைவாக இருந்தாலும் ஒரு கப் பாதாம் பாலில் ஒரு நாளைக்கு ஒருவருக்கு வேண்டிய கால்சியம் மற்றும் புரோட்டீன் சத்துக்கள் இருக்குது. இருந்தாலும் பாதாம் பாலில் சில குறைபாடுகள் இருக்குது, அவை என்னன்னு பார்க்கலாம். ஒரு வருடத்திற்கும் குறைவான குழந்தைகள் தாவர அடிப்படையிலான பாலை குடிக்க வேணாம்னு அறிவுறுத்தப்படுது. ஏன்னா இதில் இரும்பு உறிஞ்சுதலை தடுக்கலாம். பதப்படுத்தப்பட்ட பாதாம் பாலில் சர்க்கரை, உப்பு, சுவைகள் மற்றும் சில குழம்பாக்கிகள் போன்ற பல சேர்க்கைகள் இருக்குது. அதிகப்படியான சர்க்கரை உங்களோட எடை அதிகரிப்பு, பல் துவாரங்கள் மற்றும் பிற நாட்பட்ட நிலைமைகளை அதிகரிக்கும். பாதாம் மற்றும் பாதாம் பால் பொருட்களை தைரோசினின் ஆதாரங்களாக இருக்குது. அவை ஒற்றை தலைவலியை அதிகரிக்கக்கூடும். தைராய்டு நிலை நோயாளிகளுக்கு இது ஆரோக்கியமானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இல்லை. ஏன்னா இது தைராய்டு ஹார்மோன் சமநிலையில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். பாதாம் பாலை உட்கொள்வது அரிப்பு, அரிக்கும் தோல் அலர்ஜி மற்றும் படை நோய் போன்ற தோல் எதிர்விளைவுகளுக்கு வழிவகுக்கும். இந்த எதிர்வினைகள் பெரும்பாலும் சுவையான பாலை உட்கொண்ட 10 நிமிடங்கள்ல இருந்து 1 மணி நேரத்துக்குள்ள தோன்ற ஆரம்பிக்கும். பாதாம் பாலின் பக்க விளைவுகள்ல மூச்சு திணறல் மற்றும் சுவாச பிரச்சனைகள் மற்றும் சிக்கலான சுவாசம் அடங்கும். ஆஸ்துமா அல்லது அவர்களோட சுவாசத்துல வேற ஏதேனும் பிரச்சனைகள் உள்ளவர்களோட நிகழ்வுகள்ல இது அடிக்கடி காணப்படும். பாதாம் தேனீக்களுக்கு நச்சு பூச்சிக்கொல்லிகள் மற்றும் ஒட்டுண்ணிகள் போன்ற பல ஆபத்துக்களை கொண்டுள்ளது. இது அவர்களின் இறப்புக்கு அதிக எண்ணிக்கையில் வழிவகுக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மறக்காம வீடியோக்கு லைக் வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.